எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பியாஸ் ஹோம் ஸ்டைட் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங்கில் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான சைனீஸ் கொழுக்கட்டை தாங்க, அதாவது மோமோஸ் சொல்லுவாங்க. இதை தான் நான் செய்ய போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு மைதா மாவு எடுத்துக்கிறேங்க. ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் தேவையான உப்பு போட்டு வரும். நம்ம உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். உள்ள ஸ்டஃபிங் வைக்க போகிறதால நம்ம உப்பு மட்டும் இதுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். அதுக்கடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிடணுங்க. நல்லா பிசைஞ்சு இதை பாருங்கள், சப்பாத்தி மாவிட இன்னும் கொஞ்சம் கெட்டித்தன்மையாக பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு இப்போது அது மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு 4-5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு வச்சுருந்தோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் போல் ஊறட்டும். அப்போ தான் நமக்கு சாஃப்டாக பூரி கரெக்டாக வருங்க. இப்போ பாருங்கள், ஸ்டஃபிங்க்கு நம்ம ரெடி பண்ணுவோம். வானலில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு மேலே அதிகமாக ஊற்ற வேண்டாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 பல்ல பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை முதல்ல போட்டு நம்ம வதக்குறோம். இதுக்கு பூண்டு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. இதுக்கடுத்து 2 ஆனியன் மட்டும் அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பூண்டு ஒரு 2 போல் கைவிடாமல் வதக்கிட்டு இப்போ அந்த ஆனியனை சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். சின்ன சைஸ் ஆனியனாக 2 எடுத்திருக்கேன். அதையும் நம்ம பொடியை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி அதையும் ஒரு 2 வதக்கணும். எதையுமே ரொம்ப அதிகமாக வதக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு 2 வதக்கினா போதும். அதுக்கடுத்தது நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கோசு, அதுவும் பொடிய துருவலை துருவி வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் ஒரே ஒரு கேரட், அதையும் துருவி வச்சுருக்கேன். இதையும் இது கூட போட்டு நம்ம வதக்குறோம். இதில் இருக்க ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கினா போதுங்க. பாருங்க, நல்லா வதங்கி வந்துடுச்சு. எதுவுமே அப்படியே நல்லா வதங்கணும் அவசியம் இல்லை. நமக்கு ஒரு எல்லாமே ஒரு 2 வதக்கினா போதும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கோம். ஆல்ரெடி நம்ம மாவில் கொஞ்சம் உப்பு போட்டதில் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கணும். அப்போ தான் ரெண்டுமே நம்ம சேர்த்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் நமக்கு. இதில் நாம் இன்னும் பீன்ஸ், கேப்சிகம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம்தான் காய்கறி சேர்க்கறது. இதில் ஜஸ்ட்டு 1 அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். இதுக்கடுத்து நம்ம ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிட போகிறோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ஒரு 1/2 அளவுக்கு பெப்பர் போட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க, நமக்கு இப்போது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு 1/2 சோயா சாஸ் கூட போடலாம். ஆனால் நான் எதுவும் போடலை. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சூப்பராக சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம செஞ்சுக்க போகிறோம். செய்து நல்ல மெல்லிசை திரட்டணுங்க. நம்ம எந்த அளவுக்கு மெல்லிசை திரட்டுறோமோ அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக நமக்கு வந்து மோமோஸ் கிடைக்குங்க. இதை நல்ல மாவு வச்சு முதல் திரட்டிடணும். நல்ல மெல்லிசாக திரட்டிட்டு அதில் நம்ம செய்து வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை அதில் 1 அளவு போடணும். போட்டுட்டு இப்போ அந்த ஓரெல்லாம் இருக்குது பாருங்கள், நம்ம சாரி மடிப்பு மடிக்கிறோம் பாருங்கள். அப்படியே பொறுமையாக அதை மடிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அந்த மடிப்பு தெரியல வரலை அப்படின்னா நம்ம கொழுக்கட்டை வச்சுருக்க பாருங்கள், அதில் கூட நம்ம வைக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். ஆனால் செய்தோம்னா நல்ல ஷேப், நல்ல அருமையாக நமக்கு சூப்பராக வரும். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதை நடுவில் இருப்பாங்க, அதை கொஞ்சம் லைட்டாக சுருட்டி அப்படி அமுக்கி விட்டுணும். பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பரான ஒரு மோமோஸ் கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ திருப்பி ஒரு தடவை காட்டுறோம் பாருங்கள். அந்த ஸ்டஃபிங் நம்ம போட்டுடுறோம். போட்டுட்டு கொஞ்சம் மேலோக்கம் எடுத்துடணும். அந்த பூரி மேலோக்கம் எடுத்துகிட்டு பொறுமையாக நம்ம அப்படி சாரி மடிப்பு மாதிரி பொறுமையாக செய்யணுங்க. ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் அதுக்கு மேலே நமக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம கடையில் வாங்கிறத விட இந்த மாதிரி வீட்டில் செய்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சாப்பிட்லாம். நம்மளுடைய வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம இதில் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், அருமையான மோமோஸ் வருது பார்த்தீங்களா. இதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம்.
தெரியுதுங்களா, பொறுமையாக பண்ணணும். சின்ன சின்ன மடிப்பாக வச்சோம் அப்படின்னாக்கா அது நடுவில் அப்படி குண்டாக வராது, பொறுமையாக வரும், நமக்கு நல்லா சாஃப்டாகவும் வரும். நம்ம மாவை நல்லா தட்டிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் இந்த மோமோஸ்லாம் ரொம்ப மெத்துன்னு வரும். பாருங்கள் இது இப்படி நல்லா வந்துருச்சு பாருங்கள். இதை நாம் அப்படியே இட்லி பானையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கிறோங்க. வேக வச்சப்பறம் பாருங்கள் இப்படி சூப்பராக வரும். நமக்கு சாஃப்டான மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இது மைதா மாவு மட்டும் இல்லைங்க, கோதுமை மாவில் கூட செய்யலாம். ஆனால் மைதா மாவுலாம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் இது காய்கறிலாம் சேர்த்து இந்த மாதிரி நம்ம அடிக்கடி குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கலாம். காய்கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தை கூட இதில் கேபேஜ், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் நிறைய சேர்த்து குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாமே. இதை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். எப்படி இருக்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.